வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10 3 30வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் சார்பின் வகைக்கெழுவை காண்க. இங்கே ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, இவருடைய வகைகளை கண்டுபிடிச்சி நம்ம சுருக்கி எழுதணும். பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x²/1 + x², இது என்னென்ன கொடுக்கல அப்போ நம்மளாக எடுத்துக்கிடுவோம். ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x²/1 + x², எண்க நம்மளாக எடுத்துருக்கோம், அதனால் எண்க. இப்போ எதை பொறுத்து நம்ம வகையீடு செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட பாருங்கள், ஒய் இருக்குது, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா dy/dx ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை முழுக்க நம்ம என்னென்ன தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், எக்ஸுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகையீடு செஞ்சோம் அப்படின்னா 1 / √1 - x², 1 / √1 - x. எது எக்ஸு? இது முழுக்க 1 - x²/1 + x² இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸு. அதை எழுதி நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயர் சரியா, 1 - x²/1 + x²² இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயர் சரியா. நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த சைன் இன்வர்ஸை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 - x²/1 + x² இருக்குது. பாருங்கள், d/dx(1 - x²/1 + x²). இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1 / √1 - இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா, இது தனித்தனியாக பிரிச்சிருவோமா, தொகுதிக்கு தனியாக பகுதிக்கு தனியாக, x²/1 + x²/2 பிரித்து எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். பாருங்கள் என்ன மெத்தடு, u/v, இது வந்து u-னு இதை வந்து v-னு எடுக்க போகிறோம். அப்போது u/v(\ ) பகுதியில் நமக்கு என்ன வந்துடும், v² வந்துடும், v(u') - u(v') இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், முதல்ல பகுதியை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். பகுதியில் v இருக்குது, இங்கே வியோட மதிப்பு என்ன, 1 + x², அதை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், v-யை நம்ம அப்படியே வச்சுக்கணும். v-ன்றது என்னது, 1 + x², இதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வகையீடு செய்யணும், யூவை 1 - x² நம்ம வகையீடு செய்யணும். இங்கே என்ன இருக்குது, 1 மாறிலி, எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும், 0 வந்துடும், மைனஸ் இந்த இடத்த பாருங்கள் x²-ஐ வகையீடு செய்யணும். அப்போ முன்னால் கொண்டு வரணும், 2x, இந்த அடுக்கு 2லேருந்து 1 கழிச்சா 1 x எடுக்க 1 அர்த்தம். அப்போ திரும்ப எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும், இந்த இடத்துல என்ன வரும், 1 வரும். அப்போ 1 - 2x பேருனா 2x, ஸோ அதை முடிச்சிடலாம். இப்படி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, x²-ஐ எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 2x முடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் பாருங்கள், யூவை நம்ம அப்படியே எழுதிக்கணும். யூன்றது என்னது, 1 - x²-ஐ நம்ம அப்படியே எழுதணும். வியை வகையீடு செய்யணும், வீன்றது என்னது, 1 + x². பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 1 எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 0, x²-ஐ எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 2x என்ன செஞ்சுருவோம், இந்த அடுக்கு முன்னால் கொண்டு வருவோம், முன்னால் கொண்டு வந்தால் 2x, இந்த அடுக்குலேருந்து 1 கழிப்போம், 2லேருந்து 1 கழிச்சா 1, திரும்ப எக்ஸை வகையீடு செய்யும் 1 தான் வரும். அப்போ 1 - 2x பேருனா 2x முடிஞ்சிடுச்சு சரியா. இப்போ பாருங்கள், வகையீடு செஞ்சிட்டோம், இப்போ சுருக்கி நம்ம ஆன்சரை கொண்டு வர போகிறோம். பாருங்கள், ஈக்குவல் டு 1/ இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம், எடுக்கலாமா, இங்கே 1/1 நடத்தும். பாருங்கள், 1-ஐயும் 1 + x²-ன்னு பெருக்க என்ன வரும், 1 + x²/2, எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும். இப்போ குறுக்க பெருக்குங்க, 1 + x²/2, இந்த மைனஸ் 1-ஐயும் இதையும் பெருக்குனா இது அப்படியே தான் வரும். என்ன இருக்குது, 1 - x²/2 சரியா. இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல 1 + x², 0 - 2x - 2x, இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸு, 1 - x², 0 + 2x, 2x.
பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இது ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று பெருக்கல், ஒன்று பெருக்கல், இந்த வகுத்தலை என்ன செஞ்சாச்சு, பெருக்கலாக மாற்றிட்டோம். அப்போ இது நம்ம தலைகீழை மாற்றி எழுதணும். தலைகீழை மாற்றினா என்ன வரும் பாருங்கள், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பை ஒன்று ப்ளஸ், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்ஸ், இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட், சரியா? இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல நம்ம சுருக்கலாம். இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸை உள்ளே பெருக்குவோம். என்ன வரும் பாருங்கள், மைனஸ் ரெண்டு எக்ஸை ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு எக்ஸு, மைனஸ் ரெண்டு எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் கியூபு, சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்க போகிறோம், இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு பெருக்க போகிறோம். அதாவது மைனஸ் ரெண்டு எக்ஸை கொண்டு உள்ளே பெருக்க போகிறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அங்கே ஒரு ரெண்டு எக்ஸ் இருக்கா, மைனஸ் ரெண்டு எக்ஸ் கொண்டு உள்ளே பெருக்க போகிறோம். மைனஸ் ரெண்டு எக்ஸையும் ஒன்றையும் பெருக்கணும், என்ன வரும், மைனஸ் ரெண்டு எக்ஸு. இப்போது இந்த மைனஸ் இந்த ரெண்டு எக்ஸ், அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும், நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கியூப்னு வரும். பை இந்த பகுதியில் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை, ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வேணா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கியூபு கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஒன்று பெருக்கில் தானே இருக்குது, ஒன்று இதே பெருங்க, இதே தான் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் பகுதிக்கு தனியாக தொகுதிக்கு தனியாக நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், என்ன வரும், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். பை இப்போது பகுதிக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட், தொகுதிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட் இருக்க மட்டும் வந்திருக்கு. பகுதிக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலை, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ என்ன செஞ்சிட்டோம், ஏ ப்ளஸ் பி. இப்போது ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் வந்திருக்கு, அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுவோம். பி பிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சரியா? அந்த ப்ராக்கெட் கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸ், அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் நான்கு எக்ஸு பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா, அதாவது ஒன்று ப்ளஸ் எக்ஸும் இங்கே ரெண்டு தடவை இருக்குது, அப்போது இங்கே இருக்கிறதுக்கு ஒரு தடவை இங்கே கேன்சல் ஆகும், அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது தான் அர்த்தம், சரியா? இப்போது மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், தொகுதியில் மைனஸ் நாலு எக்ஸ் மட்டும் இருக்குது பை பகுதிக்கு வாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்வே கேன்சல், அப்போ ஒன்றே ஒன்றையும் கூட்டோம்னா இரண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை, இந்த மைனஸ் உள்ளே பெருக்குங்க, மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இன்ட்டு தனியாக தனியாக அங்கே பகுதியில் என்ன இருக்குது, இந்த மைனஸ் நாலு எக்ஸ் இங்கே எழுதிட்டோம், இது தனியாக வெளியில் இருக்குது ஸ்கொயருக்கு வெளியில் ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், மைனஸ் நாலு எக்ஸு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் எது நம்ம கேன்சல் ஆகும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிருமா, இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினோம் என்ன வரும், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல பெருக்கல், இந்த பெருக்கல் போட்டாச்சு, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கூட்டினோம்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். வெளியில் என்ன இருக்குது, ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் நாலு எக்ஸு பை இந்த ரெண்டு ரெண்டையும் பெருக்குனா என்ன, நாலு, நாலுக்கு வர்க்கமில் எடுத்தோம்னா இரண்டு, சொல்லுது புரியுதா, பாருங்கள் ரெண்டே ரெண்டையும் பெருக்குனா நாலு, நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், எக்ஸ் மட்டும் வரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸு. ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல், ஒரு ரெண்டாக ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு,
அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு. தொகுதியில் நியூமரேட்டரில் மைனஸ் இரண்டு மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், வகையீடு செஞ்சு சுருக்கி வரக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.